ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் ஆர் யூ குட் மார்னிங் ஹவ் எல்லோரும் சேஃபாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கிறீங்க இல்லை இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டுக்கு இங்கிலீஷ் பார்க்க போகிறோம் லாஸ்ட் லாஸ்ட்டில் நம்ம ஸ்போர்ட்ஸில் வந்து என்ன பார்த்தோம் அகில பையனோட ஸ்போர்ட் பற்றி பார்த்தோம் ஓகே ஒரு கை இல்லாமல் கூட அவன் எப்படி வந்து வின் பண்ணான்றது பார்த்தோம் ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா புக்ல சில ஒர்க்கா ப்ளேஸ் பார்க்க போகிறோம் அதில் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம எப்போ ஒவ்வொரு லெசன்லையும் என்ன படிக்கிறோம் மீனிங்ஸ் ஆப்போசிட்லாம் படிப்போம் இல்லை ஸோ அதே மாதிரி உள்ள மீனிங்ஸ் ஆப்போசிட் தான் கொடுத்துருக்காங்க மீனிங்ஸ் தான் என்ன ஆப்போசிட் தான் என்னென்னு மீனிங்ஸாக என்னென்ன நமக்கே தெரியும் மீனிங்ஸாக என்னது ஒரே மாதிரி அர்த்தம் உள்ள வேர்ட்ஸ் ஓகே ரெண்டு வேர்ட்ஸுக்கும் அர்த்தம் ஒன்றா தான் இருக்கும் பட் வேறு வேறு வேர்ட்ஸாக இருக்கும் அதுதான் பாருங்கள் எங்கே கொடுத்துருக்காங்க இட் இஸ் ஏ பிக் ட்ரீ அப்படிங்கிறா ஒரு கேர்ள் ஒரு பாய் சொல்கிறோம் நோ இட் இஸ் ஏ ஹியூஜ் ட்ரீ அப்படிங்கிறான் அங்கே உங்கள் அப்பா சொல்கிறாங்க யூ போத் ஆர் கரெக்ட் ரெண்டு பேர் சொல்கிறதுமே கரெக்டு தான் அப்படிங்கிறாங்க ஸோ பிக்னாலும் தான் ஹியூஜ்னாலும் பெருசு தான் ஸோ சிமிலர் மீனிங் ஒரே மாதிரி மீனிங் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் ஓகே ஸோ தே ஆர் மெனி வேர்ட்ஸ் தட் ஹாவ் சேம் மீனிங்ஸ் நிறைய வேர்ட்ஸுக்கு அது மாதிரி சேம் மீனிங்ஸ் இருக்குன்றாங்க மேக்ஸிமம் ஆஃப் எல்லா வேர்ட்ஸுக்குமே சேம் மீனிங் உள்ள இன்னொரு வேர்ட் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதுக்கான எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஆங்கிரி ஃபியூரியஸ் ரெண்டுமே வந்து இருக்கிறது தான் மென்ஷன் பண்ணும் ஹாப்பி ஜாய் மகிழ்ச்சியாக இருக்கிறது கட் சாப் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறது சாப் பண்ணுறது ரெண்டும் ஒரே மீனிங் தான் ஸ்லிம் தின் ரெண்டும் வந்து ஒல்லியாக தான் மென்ஷன் பண்ணும் ஓகே ஸோ இங்கே பாருங்கள் அடுத்து கொஞ்சம் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸ் தான் ஸோ அதை நீங்கள் அனுசி எங்கள் மீனிங்ஸ் மேட்ச் பண்ணணுமா நீங்கள் மேட்ச் பண்ணி எழுதுங்க ஸ்மால் சிக் லார்ஜ் கிளாட் ஸ்டோன் லீப் ஓகே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு பேர் கொடுத்துருக்காங்க பட் கொஸ்டின்ஸ் இங்கே நாலு தான் இருக்குது ஸோ உங்களுக்கு கன்ஃப்யூஸ் பண்ணுறாங்க எக்ஸ்டண்ட் இருக்குது நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதை ஐடென்டிஃபை பண்ணி எழுதுங்க ஐ ஏட் த பிக் ஆப்பிள் நான் பெரிய ஆப்பிள் சாப்பிட்டேன் திஸ் எ லிட்டில் டாக் இது ரொம்ப குட்டி நாய் ஐ த்ரோ எ ராக் இந்த த லேக் நான் என்ன பண்ணேன் ஒரு ராகை தூக்கி அந்த லேக்கில் எரிஞ்சேன் ஐ எம் ஸோ ஹாப்பி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன் ஸோ இங்கே அட்லைன் பண்ணிக்காங்கல்ல இந்த வேர்டுக்கான சேம் மீனிங் எதுவும் ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்கள் இங்கே எழுதுங்க எல்லாமே நீங்கள் படித்தது தான் உங்களுக்கு தெரிஞ்சது தான் நெக்ஸ்ட் லே ஆன்சர்ஸ் தர செக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் சர்க்கிள் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஃபாலோயிங் பிக்சர் ஸோ ரெண்டு பிக்சர்ஸ் கொடுத்தாங்க அதுக்குள்ளே டிஃப்ரென்சஸ் கேட்குறாங்க பிக்சரை நீங்கள் கவனிச்சிங்கனாலே தெரியும் ஃபஸ்ட்டு பிக்சரை கவனிங்க இங்கே என்ன ஒரு சன் ஒரு பாண்டு அதில் வந்து டக் இருக்குது தென் ட்ரீ இருக்குது எல்லாமே இருக்குது ஸோ சேம் தான் பட் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது இதே மாதிரி இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சன் இஸ் ஹாப்பி த சன் இஸ் சேட் பிச்சை பார்த்தா தெரியும் தென் த ட்ரீ இஸ் ஸ்டால் த ட்ரீ இஸ் ஷார்ட் த பாண்ட் இஸ் ஃபுல் ஆஃப் வாட்டர் த பாண்ட் இஸ் எம் ஸோ அங்கே இருக்குது இங்கே இல்லை இங்கே உயரமாக இருக்குது இங்கே குட்டையாக இருக்குது இங்கே ஹாப்பியாக இருக்குது இங்கே சுகமாக இருக்குது ஜஸ்ட் ஆப்போசிட் ஸோ வே வேறு வேறு மீனிங்ஸ் இங்கே ஒன்று இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக இங்கே வேறு ஒன்று அப்படி தானே ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்னு சொல்கிறாங்க ஹாப்பி இஸ் த ஆப்போசிட் ஆஃப் சேட் ஹாப்பி வந்து சேடோட ஆப்போசிட் டாலோட ஆப்போசிட் ஷார்ட் ஃபுல்லோட ஆப்போசிட் எம்டி ஸோ இதான் இந்த ஆப்போசிட் அதாவது எதிர் எதிர் மீனிங்கை கொடுக்கக்கூடியது ஆப்போசிட் நமக்கு தெரியும் அப்படி தானே ஸோ த திளாங்க்ஸ் வித் த கரெக்ட் ஆப்போசிட்ஸ் இதே மாதிரி தான் பிரைட் ஹியூஜ் ஃபுல் பாட்டம் அப்படி நாலு வேர்ட்ஸ் கொடுத்துட்டாங்க ஸோ இங்கே கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அதில் நம்ம இந்த ஆப்போசிட்டை ஃபில் பண்ண போகிறோம் இஸ் திஸ் பாட்டில் எம்டி இந்த பாட்டில் எம்டியா இருக்கான்னு கேட்குறாங்க நோ இட் இஸ் ஃபுல் இல்லை இது ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ அதே மாதிரி மற்ற மூணு கொஸ்டின் ஆன்சர் நீங்கள் மார்க் பண்ணுங்கள் இஸ் இஸ் ஸ்டாண்டிங் ஆன் டாப் இவன் உயரத்தில் நிற்கிறானா இல்லை அவன் எங்கே நிற்கிறான் எழுதணும் இஸ் இஸ் ஏ ஸ்மால் ட்ரீ இது ஸ்மால் ட்ரீயா இல்லை இது ஒரு ஹியூஜ் ட்ரீ பெரிய ட்ரீ இஸ் திஸ் ஏ டார்க் ரூம் இது டார்க் ரூம்னு கேட்குறாங்க இல்லை இது வெளிச்சமாக இருக்கக்கூடிய ரூம் ஸோ அதுக்கு வேர்ட்ஸ் மெல்லாம் இருக்குது நீங்கள் சூஸ் பண்ணி கரெக்டாக எழுதிடுங்க நெக்ஸ்ட் கன்ஜங்ஷன் கிராமர் ஓகே கன்ஜங்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுடென்ஸு ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு வேர்டு ஸோ இது நீங்கள் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க என்னெல்லாம் படிச்சிருப்பீங்கன்னா அண்ட் ஆர் பட்லாம் கூட படிச்சிருப்பீங்க ஸோ அண்டுங்கிறது எப்போ வரும் இதுவும் அதுவும் ரெண்டுமே இருக்குது அப்படின்னா அண்டு வரும் ஆர் அப்படின்னா இது இல்லைன்னா அது இன்னும் காஃபி பிடிக்குமா இல்லை டீ பிடிக்குமா அப்படிங்கிறப்ப ஆர் யூஸ் பண்ணுவாங்க பட் அப்படிங்கிறது ஆனாலுங்க மீனிங் ஓகே ஸோ பாருங்கள் ஹி ஹாஸ் ஏ ட பென்சில் டேஷ் ஏ பேப்பர் அவங்ககிட்ட பென்சிலும் இருக்குது பேப்பரும் இருக்குது அப்படிங்கிற என்ன பண்ணணும் நம்ம இங்கே அன் போடணும் ஓகே ஸோ ஹி ஹாஸ் ஏ பென்சில் அண்ட் அண்டிய பேப்பர் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹி ஹாஸ் ஏ பால் டேஷ் நாட் ஏ பேட் அவன்கிட்ட வந்து பால் இருக்குது ஆனால் என்ன இல்லை பேட் இல்லை அப்போ என்ன வரும் பேட் அவன்கிட்ட பால் இருக்குது ஆனால் பேட் இல்லை ஓகே தென் டூ யூ வாண்ட் ஆப்பிள் டேஷ் பியர் உனக்கு ஆப்பிள் வேணுமா இல்லைனா பியர் வேணுமா ஆர் ஓகே ஆர்னால் இல்லை அர்த்தம் ஸோ டூ யூ வாண்ட் ஆப்பிள் ஆர் பியர் உனக்கு ஆப்பிள் வேணுமா இல்லாட்டி பியர் வேணுமா ஸோ இந்த மூணு வேர்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் ஸோ இன்றைக்கி நம்ம எக்ஸ்ட்ரெண்ட் கன்சங்ஷன் படிக்க போகிறோம் என்னென்னு பிகாஸ் அண்ட் ஸோ பிகாஸ் பாருங்கள் ஐ கேன் நாட் கோ அவுட் பிகாஸ் இட் இஸ் ரெய்னிங் நான் வெளியே போக முடியாது ஏன்னால் மழை பெய்யுது ஏன் என்றால் அப்படின்னா பிகாஸ் ஹி மிஸ்டு த பஸ் பிகாஸ் ஹி ஹேம் லேட் அவன் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டான் ஏன்னா அவன் லேட்டாக வந்தான் ஷி டிட் நாட் பை த புக் பிகாஸ் ஷி ஹேட் நோ மணி அவள் அந்த புக்கை வாங்கலை ஏன்னா அவள்கிட்ட மணி இல்லை ஓகே அமௌண்ட் இல்லைன்னு அர்த்தம் ஸோ இந்த அபவ் சண்ட் த வேர்ட் பிகாஸ் இஸ் யூஸ்ட் டு எக்ஸ்பிளைன் த ரீசன் ஃபார் த ஃபஸ்ட் ஈவெண்ட் ஸோ பிகாஸ் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஈவெண்ட்டுக்கு ரீசன் சொல்லும் போது ஐ கேன் நாட் கோ அவுட் நான் வெளியே போகல அதுக்கு என்ன ரீசன் இட் இஸ் ரெயினு மழை பெஞ்சது அதனால் போகல ஸோ ஃபஸ்ட்டு நடக்கூடிய இன்சிடெண்ட்டுக்கு ஒரு ரீசன் சொல்ல போகிறோம் அப்படின்னா அந்த எதாவது செய்யணும் பிகாஸ் யூஸ் பண்ணணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்க ஸோ எங்கே யூஸ் பண்ணுறோம் பிரியா வாஸ் சிக் ஸோ ஷி கன்சல்டட் ஏ டாக்டர் பிரியாவுக்கு உடம்பு சரியில்லை அதனால் அவன் என்ன பண்ணான் டாக்டரை போய் பார்த்தா ஸோன்னு அதனால் ஹி கேம் லேட் ஹி ஸோ ஹி மிஸ் த பஸ் அவன் லேட்டாக வந்தான் அதனால் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டான் ஷி ஹேவ் நோ மணி ஸோ சி டீட் பை நாட் பை த புக் அவகிட்ட மணி இல்லை அதனால் அவள் புக்கை வாங்கலை இன் தி சென் த வேர்ட் சோ இஸ் யூஸ் டு எக்ஸ்பிளைன் த ரிசல்ட் ஆஃப் த ஃபஸ்ட் ஈவெண்ட் ஸோ எங்கே யூஸ் பண்ணுறோன்னா ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்டுக்கு ரிசல்ட் அதாவது பிரியா வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தால் அதோட ரிசல்ட் என்னது உடம்பு சரியில்லாமல் இருந்தாலும் ஆசிரியர் போனான் லேட்டாக வந்தான் அதனால் அவன் என்ன பண்ணிட்டான் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டான் அவகிட்ட மணி இல்லை அதனால் அவள் புக்கு வாங்கலை ஸோ இதான் அந்த இதோட ரீ ரிசல்ட்டு இது வந்து ரீசன் இது வந்து ரிசல்ட் ஸோ ரிசல்ட் சொல்லும்போது ஸோ யூஸ் பண்ணும் ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்டுக்கு ரீசன் சொல்லும் போது யூஸ் பண்ணணும் ஓகே ஸோ அதுக்காக அவங்க சில ஹோம்மர்ஸ் கொடுத்துருக்காங்க மேட்ச் த ஃபாலோயிங் த கேட் வாஸ் அங்க்ரி த கேட் பசியாக இருந்தது தான் ஐ வாஸ் ஆன் லீவ் நான் லீவ்ல இருந்தேன் ஹி வாஸ் அஃப்ரெண்ட் ஆஃப் த டாக் அவன் நாகுக்கு பயப்படுவான் ஷி வெண்ட் கோம் இயர்லி அவன் வீட்டுக்கு சீக்கிரமாகவே போயிட்டான் ஸோ அங்கே பாருங்க பிகாஸ் ஐ ஹேட் ஹெட் ஏக் எனக்கு தலைவலியாக இருந்துச்சு ஸோ இட் ஏட் எ ஃபிஷ் அதனால இ ஃபிஷ் சாப்பிடுச்சு பிகாஸ் ஷி ஹேட் நோ அட்டன் ஷி ஹேட் டு அட்டன் ஃபங்க்ஷன் ஏன்னா அவள் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போகிறா ஸோ கீ ரேன் அவு அதனால் அவள் ஓடிட்டான் ஸோ அதுக்கெல்லாம் மீனிங் சொல்லிட்டேன் ஸோ எது எதுக்கு வரும்னு பார்த்து நீங்கள் மேட்ச் பண்ணி எழுதிங்க இது ஹோம் ஒர்க் நோட்டில் எழுதிக்கோங்க தென் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வித் கரெக்ட் கனெக்டிங் வேர்ட்ஸ் பிகாஸ் ஸோ ரெண்டு கொடுத்துருக்காங்க ஸோ எது வரும்னு பார்த்தீங்க நீங்கள் மேட்ச் எழுதணும் ஹி ஏக் டூ சாக்லேட்ஸ் டேஷ் ஹி காட் காஃப் அவன் ரெண்டு சாக்லேட் சாப்பிட்டா அவனுக்கு காய்ச்சல் வந்துருச்சு சாரி இருமல் வந்துருச்சு இந்த ரேட் ரேண்ட் ஃபாஸ்ட் எலி வேகமாக ஓடிச்சு எ கேட் வாஷ் ஏசிங்கிட்டு ஒரு இது க கேட் வந்து துரத்திட்டு இருந்துச்சு ஹீ மிஸ்டிக் இஸ் பஸ் அவன் பசை மிஸ் பண்ணிட்டான் ஹீ வாஷ் சைடு அவன் சுகமாக இருந்தான் டாம் லெஃப்ட் த கிளாஸ் டாம் கிளாஸ் விட்டு வெளியே வந்துட்டான் ஹி வாஸ் சிக் ஆனால் உடம்பு சரியில்லை ஹீ லாஸ்ட் த கீ அவன் கீயை தொலைச்சிட்டான் ஹீ குடின் ஓப்பன் பண்ணி ரூம் அவன் ரூம் ஓப்பன் பண்ண முடியலை ஸோ இல்லை பிகாஸ் வருமா ஸோ வருமான நீங்களே ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள் பிகாஸ் எங்கே வரும் ஃபஸ்ட் ஈவெண்டுக்கு ரீசன் சொல்லும் போது பிகாஸ் வரும் ஸோ எங்கே வரும்னா ஃபஸ்ட் ஈவெண்ட்டுக்கு ரிசல்ட்டாக வந்து வரும்போது ஸோ வரும் ஸோ நீங்களே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதை ஃபில் பண்ணுங்கள் இதுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் கிளாஸ் தரேன் இது உங்களுக்கு இன்றைக்கி ஹோம் ஒர்க் லாஸ்ட் லாஸ்ட்டில் ஸ்போர்ட்ஸ் ரிசல்ட்ல ஃபர்ஸ்ட் ஒரு மூணு ரோமெண்ட் பார்த்துருப்போம் இன்றைக்கி என்ன பண்ண போறோன்னா அடுத்த ரெண்டு ரோமெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் ஃப்ரேம்ஸ் அண்ட்ஸ் ஆஃப் யுவர் ஓன் எனர்ஜெட்டிக் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கிறது அகிலன் வாஸ் ஆக்டிவ் அண்ட் எனர்ஜெட்டிக் பாய் அகிலன் வந்து ரொம்ப சுறுசுறுப்பான எனர்ஜெட்டிக்கான பையன் இன்ஸ்பிரேஷன் ஹிஸ் டீச்சர் வாஸ் ஹிஸ் இன்ஸ்பிரேஷன் அவளோட டீச்சர் தான் அவனுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தார் அட்வர்டைஸ்மெண்ட் ஹிஸ் ஃபாதர் ஷோட் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் ஆஃப் இயர் ஜூடோ ஸ்கூல் உங்கள் அப்பா என்ன பண்ணார் ஒரு ஜூடோஸ் கூட அட்வடைஸ் பண்ணிட்டு அவனுக்கு காமிச்சார் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஆன்சர்ஸ் ஹூ வாஸ் அகிலன்ஸ் இன்ஸ்பிரேஷன் அகிலோட இன்ஸ்பிரேஷன் யாருன்னு கேட்குறாங்க அகிலோட இன்ஸ்பிரேஷன் யார் அவனுடைய மாஸ்டர் எஜுகேஷன் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் அவங்க ஸ்கூலில் ஒரு பிடி டீச்சர் இருந்தாங்க அவர் ஜூடோ நல்லா செய்வார் ஸோ அவர் தான் அவனுக்கான இன்ஸ்பிரேஷன் அப்படி தானே ஹிஸ் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் வாஸ் அகிலன்ஸ் இன்ஸ்பிரேஷன் அவனுடைய ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் தான் அவனுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தார் ஹவு டிட் கி லாஸ்ட் ஹிஸ் ஹேண்ட் அக்னனுக்கு எப்படி அவன் கை போச்சுன்னு கேட்குறாங்க அவனோட ஆக்சிடெண்ட்டில் அவனுக்கு கையோட அவனோட எழுது கை போயிடுச்சு அப்படி தானே ஹி லாஸ்ட் ஹிஸ் ஹேண்ட் இன் அண்ட் ஆக்சிடெண்ட் அவனோட கையை வந்து ஒரு ஆக்சிடென்டில் அவன் இழந்துட்டான் ஓகே நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் வாட் வாஸ் ஹிஸ் மாஸ்டர்ஸ் அட்வைஸ் அவனோட அட்வைஸ் என்னது அவன் மாஸ்டர் வந்து ஜூடோ மாஸ்டர் அவனுக்கு என்ன அட்வைஸ் பண்ணார் என்ன அட்வைஸ் பண்ணார் அவனை நம்பணும் அவனுக்கு என்ன முடியுமோ அதை நம்பணும்னு சொல்லி சொன்னார் அவனோட ஸ்ட்ரென்த்தில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு ஆப்போசிட் எதிரில் வளரக்கூடியவனோட பலத்தை பார்க்காத உனக்கு என்ன முடியாதுன்னு யோசிக்காத உனக்கு என்ன முடியுமோ அதை மட்டும் யோசின்னு சொன்னார் அப்படி ஹிஸ் மாஸ்டர் அட்வைஸ் ஹிம் டு பிலீவ் இன் ஹிம் செல்ஃப் அவனுடைய மாஸ்டர் என்ன பண்ணார் அட்வைஸ் பண்ணாருன்னா அவனை நம்பணும்னு சொன்னார் செட் தட் அகிலன் ஷுட் ஃபோக்கஸ் ஆன் ஹிஸ் ஸ்ட்ரென்த்து அவர் என்ன சொன்னார்னா அகிலன் வந்து அவனோட ஸ்ட்ரென்த்தில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும் கவனம் செலுத்தணும் நாட் ஆன் ஹிஸ் அப்டக்கல்ஸ் அவனோட தடைகள் அவனுக்கு என்ன முடியாதோ அவனால் முடியாத விஷயங்களை வந்து அவன் யோசிக்கவே கூடாதுன்னு சொன்னார் ஓகே தென் ஒய் டிட் எவ்ரி ஒன் ரிடிக்கல் த பாய் எல்லோரும் ஏன் அந்த பாயை வந்து கேலி பண்ணாங்க ஏன் கேலி பண்ணாங்க அவனுக்கு ஒரு கை தான் இருந்துச்சு லெஃப்ட் ஹேண்ட் இல்லை ஒரு ரைட் ஹேண்டை தான் அவன் நேஷ்னல் லெவல் காம்படிஷனில் கலந்துக்க போனால் ஸோ அவனால் வின் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க என்னென்ன பண்ணாங்க எல்லாரும் ஒன்னே கேலி பண்ணாங்க த பீப்புள் டிட் நாட் நோ ஹவு எ பாய் வித் ஒன் ஹேண்ட் குட் வின் எ நேஷ்னல் காம்படிஷன் ஸோ தேடிக்கோல்டு ஹிம் இந்த பீப்புள் வந்து அவங்களுக்குலாம் புரியவே இல்லை எப்படி வந்து ஒரு பையன் ஒரே ஒரு கையை வச்சுட்டு நேஷ்னல் லெவல் காம்படிஷனில் வின் பண்ணி வின் பண்ண முடியும்னு சொல்லி அவங்களுக்கு தெரியலை ஸோ அவங்க என்ன பண்ணாங்க எல்லாரும் அதனால் அவனை ரிடிக்கியல் பண்ணாங்க கேலி பண்ணாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஹவு டிட் யூ வின் த மேட்ச் அவன் எப்படி வின் பண்ணான் அவன் மாட்ரு மாஸ்டர் வந்து அவனுக்கு வந்து அட்வைஸ் பண்ணி நல்லா எனர்ஜைஸ் பண்ணாரு அதனால் அவன் என்ன பண்ணான் அந்த ஒரு ஸ்ட்ரோக் தான் அவனுக்கு தெரியும் ஸோ அந்த ஒரு ஸ்ட்ரோக்கை மட்டும் திங்க் பண்ணி அதில் ஃபோக்கஸ் பண்ணி அவன் வந்து என்ன பண்ணிட்டான் வின் பண்ணிட்டான் ஆப்பனோட ஸ்ட்ரென்த்து நான் வந்து யோசிக்கவே இல்லை இஸ் மாஸ்டர்ஸ் அட்வைஸ் எனர்ஜைஸ்ட் அகிலன் அவங்களோட மாஸ்டோட அட்வைஸ் வந்து அவனுக்கு எனஜெய்ஸ் அந்த ரொம்ப என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருந்தது அவன் ஹி ஃபோக்கஸ்ட் ஆன் ஹிஸ் சிங்கிள் ஸ்ட்ரோக் வித்தவுட் திங்கிங் அபவுட் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த அப்போனண்ட் ஸோ அவன் என்ன பண்ணான் அவன் உனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்ட்ரோக்லேயே ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி அதில் எந்த மிஸ்ஸும் பண்ணாமல் அதில் ஃபோக்கஸ் பண்ணால் ஆப்போனண்டோட ஸ்ட்ரென்த்து நான் கவலைப்படவே இல்லை ஆப்போனண்ட்டுக்கு என்ன தெரியும்னா ஃபீல் பண்ணவே இல்லை அவனுக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டோக்கையே ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணான் ஸோ அகிலன் ஒன் த மேட்ச் அதனால அகிலன் இந்த மேட்ச்சை ஒன் பண்ணிட்டான் வின் பண்ணிட்டான்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ வின்னோட பாஸ்ஸன்ஸ் தான் ஒன் அதாவது ஒன் த மேட்ச் ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் சொன்னதாக கொஸ்டின் ரீட் பண்ணிடுறேன் ஹூ வாஸ் அகிலன்ஸ் இன்ஸ்பிரேஷன் ஹிஸ் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் வாஸ் அகிலன்ஸ் இன்ஸ்பிரேஷன் ஹவு டிட் இ லாஸ் ஹிஸ் ஹேண்ட் ஹீ லாஸ்ட் ஹிஸ் ஹேண்ட் In an accident. What was his master's advice? His master advised him to believe in himself. He said that Aguilan should focus on his strengths, not on his obstacles. Why did everyone ridicule the boy? The people did not know how a boy with one hand could win a national competition, so they ridiculed him.

நீங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க ரீட் பண்ணி பாருங்கள் தென் யூஷுவல் எப்பவும் போல் படித்து எழுதி பார்த்துருங்க ஓகே ஸோ இதோட இந்த க்ளாஸ் கம்ப்ளீட் ஆகுது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் மீதி பார்க்கலாம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்